டாக்டர் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கண்ணை பாதிக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. உடம்பை பாதிக்கிறப்போ கண்ணும் டெஃபினட்டாக பாதிக்குது. கண்ணில் இருக்கிற ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியாகும். கண்ணுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்போ லென்த் ஆஃப் தி ஐபால் வந்து ஜாஸ்தியாகுது, சக்கரை ஜாஸ்தியாகுது, அதனால் நரம்பு விழித்திரையில் இருக்கிற ரத்த கசிவுகள் ஏற்படுறது ஜாஸ்தியாகலாம், ரத்த குழாய்கள் வெடித்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பால்பிட்டேஷன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்மளுக்கு அதிகமாகுது இல்லை, அந்த மாதிரி கண்ணுக்கு என்ன இருக்குது? பால்பிட்டேஷன் ஆச்சுன்னா ஹார்ட் வந்து பம்ப் ஆகிறது ஜாஸ்தியாகுது, ரத்த ஓட்டம் நிறையா இந்த பைப்லைன் வழியாக நிறைய மேலே போகுது. அண்ட் ஃபஸ்ட்டு நேரம் ரத்த குழாய் வந்து மூளையில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரத்த குழாய் கண்ணுக்கு தான் போகும். ஸோ அது ஜாஸ்தியாக போகிறப்போ அந்த ரத்த குழாய்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா டப்புன்னு வெடித்து லீக் ஆகலாம். வணக்கம் டாக்டர். எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க, தூக்கம், உடல் பருமன், நிறைய விஷயங்கள் சொல்கிறப்ப நீங்கள் நடுவில் வந்து ஸ்விம்மிங் பற்றி சொன்னீங்க. ஸ்விம்மிங் வந்து ரொம்ப நல்லது, உடல் பயிற்சி நல்லது அப்படின்னு. உடல் பயிற்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, கண் பயிற்சி அப்படிங்கிறாங்க, இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். ஃபேன்டாஸ்டிக், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாபிக். நான் வந்து அந்த சர்டன் திங்ஸ் வந்து ஒரு அடிக்ஷன் சொல்லுவாங்க, ஆர் ஒரு அந்த காலையிலேருந்து சாயந்தரம் வர டைம் டேபிளில் சர்டன் திங்ஸ் டெஃபினட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு என்னோடய வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணுறது அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது, பேஷன்ஸ்டையும் சொல்கிறது, என்னோட நண்பர்கள் சொல்கிறது வந்து எக்ஸசைஸ் வாழ்க்கையோட டைம் டேபிளில் எப்போதுமே வச்சுருக்க வேண்டிய ஒரு. ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் வந்து அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது, அதுவும் காலையில் நேரம் இருந்ததுன்னா பெட்டர். பட் சம் பீப்புள் காலையில் சீக்கிரமாகவே வேலைக்கு போகிறாங்க, அப்படி இருக்கிறப்போ ஏதோ ஒரு டைம் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் சாயந்தர நேரமாவது வந்து வாக்கிங்லாம் பண்ணலாம். அந்த வாக்கிங், ஜாகிங், விச் எவர் இது நீங்கள் பண்ணிக்கிறது நல்லது. எனக்கு நான் பிடிச்சது நான் ஸ்விம்மிங் சொன்னேன், எனக்கு ஸ்விம்மிங்னா அதோடய ரிசல்ட்ஸ் நல்லா வருது. அஸ் ஃபார் அஸ் மை வெயிட் லாஸு, எனக்கு மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் த்ரூ த டே, வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே இதுதான் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிற என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பேஷண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட எல்லாருமே ஸ்ட்ரெஸ் பண்ணுறது உணவு, எக்ஸசைஸ், அப்புறம் தண்ணி, தூக்கம். இந்த இது நாளும் வந்து டேபிளோட நாலு கால் மாதிரி நான் சஜஸ்ட் பண்ணுறது. அதில் வந்து எக்ஸசைஸ் இன் எனி ஃபார்ம் பண்ணிக்கலாம். சர்டன் பீப்புள் வந்து எனக்கு நேரமே இல்லை டாக்டர் அப்படிம்பாங்க. சரி, அதனால் நீங்கள் வந்து உங்களோட லைஃப் அன்றாட வாழ்க்கையிலேயே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இப்போ படிக்கட்டு ஏறி போகலாம், நீங்கள் லிஃப்ட் எடுக்கிறதுக்கு பதிலாக சின்ன சின்னது ஒரு காரை நிப்பாட்டி பண்ணுறது, தூரமாக நின்றுட்டு நடந்து வர்றது. ஸோ இந்த ட்ராவல் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு நடந்து வர்றது. ஸோ இதெல்லாமே சின்ன சின்ன இது. நான் வந்து சர்டன் டைம்ஸ் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு நான் சைக்கிள்லேயே போயிடுவேன். ஏன்னா டாக்டர் ஜென்ரலாக வந்து அது சேலம் மாதிரியான ஊரில் வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக பார்ப்பாங்க. இப்போ பெங்களூரில் ஐடி பீப்புள் போவாங்க. நமக்கு அந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாமளே ஒரு இமேஜ் ஒன்று நாமளே க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார போய் நாமளே உட்காந்துக்கிறது எனக்கு பிடிக்கிறது இல்லை. போய் நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேஷன் காரில் தான். ஸோ நாம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதில் வந்து நம்ம அதை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அது வாக்கிங், ஸ்லோ ஜாகிங் ஒரு ஃபேமஸ் இதுன்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறது, இதனால் வந்து ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் நல்லா இருக்குது, நல்லா கம்மியாகுது. அண்டு நம்ம சாப்பிட்ற உணவுகளும் நல்லா செரிமானமாகுது, மோஷன் நல்லா போகுது, தண்ணி நிறையா தாகடிக்கும், தண்ணி குடிக்கலாம். ஸோ உடற்பயிற்சி வந்து இன் ஆல் ஃபார்ம்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். ஸ்ட்ரெஸ்ஸை எஸ்பெஷலி நான் ஃபோக்கஸ் பண்ணுறது, அவங்க எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்குது, பிபி ஜாஸ்தியாக இருக்குறவங்களுக்குலாம் நான். டாக்டர் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கண்ணை பாதிக்குமா? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ உடம்பை பாதிக்கிறப்போ கண்ணும் டெஃபினட்டாக பாதிக்குது. அதில் வந்து கண்ணில் ஏதாவது இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனால விழிப்பிதுங்கிற மாதிரி வேலை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, நிஜமாகவே இந்த கண்ணில் இருக்கிற ப்ரெஷர்லாம் ஜாஸ்தியாகுமா? கண்ணில் வந்து கண் ட்ரைனஸ் ஜாஸ்தியாகுது இந்த ஸ்ட்ரெஸ்னால், அந்த கண்ணில் பவர் ஜாஸ்தியாகுது. பிகாஸ் கண்ணுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்போ லென்த் ஆஃப் தி ஐபால் வந்து ஜாஸ்தியாகுது, மைனஸ் பவர் ஜாஸ்தியாக ஏறுது, கண்ணில் ப்ரெஷர் இன்டைரக்டாக ஜாஸ்தியாகலாம்.
சர்க்கரை ஜாஸ்தி ஆகுது, அதனால் நரம்பு விழித்திரை ஜாஸ்தியாக நரம்பு விழித்திரையில் இருக்கிற இரத்த கசிவுகள் ஏற்படுறது ஜாஸ்தியாகலாம். அண்டு இரத்த குழாய்கள் வெடித்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இப்போ பால்பிட்டேஷன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால நம்மளுக்கு அதிகமாகுது இல்லை, அந்த மாதிரி கண்ணுக்கு என்ன இருக்குது? அந்த கண்ணில் இப்போ வந்து அதனால் இப்போ பால்பிட்டேஷன் ஆச்சுன்னா ஹார்ட் வந்து பம்ப் ஆகிறது ஜாஸ்தியாகுது, ரத்த ஓட்டம் நிறையா இந்த பைப்லைன் வழியாக நிறைய மேலே போகுது. அண்ட் ஃபஸ்ட்டு நேரம் ரத்த குழாய் வந்து மூளையில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரத்த குழாய் கண்ணுக்கு தான் போகும். ஸோ கண்ணுக்கு அவ்வளோ ரத்த ஓட்டம் தேவை. ஸோ அது ஜாஸ்தியாக போகிறப்போ அந்த ரத்த குழாய்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா டப்புன்னு வெடித்து லீக் ஆகலாம், பார்வையே இழந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயமுறுத்துறது இல்லைங்க உண்மையாலுமே. ஆமாம், இது இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் ரீசன்ஸ் ஃபார் திஸ் திங். பட் ஏன்னா நம்ம டைரக்ட் இது இல்லையே, பட் ஆனால் நீங்கள் அது சிந்திச்சு பார்த்தோம்னா அதெல்லாம் ஒரு ரீசன். ஸோ கண் புரை வர்றதுக்கும் காரணம் இதுதான், ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு ரீசன். ஸோ உடற்பயிற்சி வந்து இப்போ பேசுறது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்காக உடற்பயிற்சி சொல்லுவீங்க, கண் பயிற்சி ஏதாவது வேணுமா? அப்பா எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். நான் அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட் வந்து என்னோட ஃப்ரெண்டோட ஓன் சிஸ்டர் அந்த எக்ஸசைஸ் கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுத்தோம்னா அந்த நல்லா கிளாரிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகுது அண்ட் பவர் கம்மியாகுதுங்கிறது நம்ம அரவிந்த் ஆசிரமில் அந்த அதுக்கான கோர்ஸே இருக்குது. அதை வச்சு நம்ம ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு புக்லெட்டும் வச்சுருக்குறோம் அண்டு அதுக்கான ஐ எக்ஸசைஸ். இப்போ சம்மர் கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஃப்ளோராவிலையும் சரி பண்ணுறீங்க, ஐ எக்ஸசைஸ்லையும் சரி பண்ணுறீங்க, அதே சமயம் நவீனமாக மருத்துவங்கள் லேசர் சிகிச்சையிலேருந்து எல்லாமே செய்கிறீங்க, எப்படி ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து உங்களை மாதிரி டாக்டர் பார்க்கறது ரொம்ப ஆச்சரியம். இருந்தாலும் ஐ எக்ஸசைஸ் பற்றி சொல்லிடுங்க. யா, இந்த ஐ எக்ஸசைசஸில் நம்ம அந்த யோகாவில் சொல்லி கொடுக்குற முறை தாங்க, நம்ம முன்னோர்கள் சொன்னது தான் இது. ஸோ அதில் வந்து அந்த பிரிட்டன் ஃப்ளாக் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி அப் டவுன் பண்ணணும், சைட்வேஸில் எக்ஸசைஸ் பண்ணணும், தென் இந்த க்ராஸ் எக்ஸ் மாதிரி கண் தலையை அப்படியே வச்சுட்டு கண்ணை மட்டும் ஆமாம் இந்த பண்ணுறது, அப்புறம் சர்க்கிள் கிளாக்வைஸ் டைரெக்ஷனில் கண்ணை உருட்டுறது, இது எல்லாமே ஒரு 8-10 ரெப்பிட்டேஷன்ஸ். கிளாக்வைஸில் இப்படி சுற்றுறது, தென் இப்படி ஆன்டி கிளாக்வைஸில் சுற்றுறது, அப்புறம் இந்த பால் டென்னிஸ் பால் வச்சுட்டு அந்த பிச் பண்ணி இப்படி பிடிக்கிறது, அந்த அதனால் வரக்கூடியவே பாலை இப்படி இப்படி போடுற மாதிரி இருக்கு. அப்புறம் ஸ்விங்கிங் பால் ஸ்விங் பண்ணுறது, அந்த மேலே ஒரு ரப்பர் ட்வைனில் இது பண்ணிவிட்டு அந்த பாலில் ஸ்விங்கில் விட்டோம்னா அந்த இது பண்ணுறது, கேண்டில். ஆமாம், பரதநாட்டியம் டான்ஸர்ஸுக்கெலாம் கண் நல்லா இருக்குங்க, லாங் லைஃப் கிடைக்கும். அப்புறம் அந்த கேண்டில் லைட்டு ஒன்று இருட்டான அறையில் வச்சுட்டு கேண்டில் லைட் பற்ற வச்சுட்டு அந்த கேண்டில் கேசிங் ஒரு 30 seconds அப்படியே கண் சிமிட்டாமல் அப்படியே பார்த்துட்ருக்கிறது, அப்புறம் அந்த ஸ்விங்கிங் லைட் அந்த ஜன்னல் தூரத்தில் அந்த ஒரு ஆப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்விங் பண்ணோம், நம்ம நின்றுட்டு ஸ்விங் பண்ணுறது, அப்புறம் இந்த இந்த இடத்துல இந்த விரலில் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மெதுவாக உள்ளே இருக்கிற அந்த கண் அந்த மூக்கு வரைக்கும் அந்த டிப் வரைக்கும் மெதுவாக கொண்டு வரது, இதனால் ஒவ்வொரு மசில் கண்ணுக்குள்ளார நிறைய மசில், கண்ணுக்குள்ளார ஒரு 2 இருக்குது, கண்ணுக்கு வெளியே ஒரு 8 இருக்குது, அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ட்ரென்த் கொடுக்கறது இந்த எக்ஸசைசஸ் பண்ணுறதுனால. அதனால் மைனஸ் பவர் -3 -3.5 பவர் இந்த அந்த பொண்ணுக்கு 0.5 0.75 வந்துருச்சு, அவங்க கண்ணாடியே போட வேண்டியதில்லை. அந்த நான் முன்னாடிலாம் நான் பண்ணிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன், பட் அவங்க அந்த பண்ணி அந்த ரிசல்ட் கிடைச்சதுக்கப்புறம் பயங்கரமாக அது மேலே ஒரு ஆர்வம் வந்து நான் வந்து அந்த சம்மர் கேம்பே போட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நிறைய சேலத்தில் வந்து சம்மர் கேம்ப் உண்டு. எஸ் கண்டிப்பாக. ஆமாம், ஆமாங்க. டால் கண் மருத்துவர் வந்து ஐ எக்ஸசைஸ், ஏன்னா நாங்கள் முன்னாடி ஆஸ்ரம் போனோம் இல்லை வெளியில் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க, ஆனால் கண் மருத்துவர் வந்து இந்த மாதிரி ஐ எக்ஸசைஸ் கேம்ப் போடுறீங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலி சேலமில் நடக்குது இல்லையா டாக்டர், அது பெரிய விஷயம் டாக்டர். நீங்கள் எல்லாம் நான் வந்து அந்த நேச்சுரல் மெத்தட்ஸில் என்னென்னலாம் நம்ம இன்கார்பரேட் பண்ணலாமோ அதெல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்குறேங்க. நதர் திங் வந்து அந்த பிராணாயாம் ரொம்ப ரொம்ப நல்லது.
அதனால் கண்ணுக்கு வந்து அந்த ஆக்சிஜன் நிறையா தேவை, மூளைக்கு தேவை. அந்த பிராணாயாம் கிளாஸஸும் இன்கார்ப்ரேட் பண்ணிக்கிறது இதுலேயே, உணவு முறைகள், அந்த தூங்குறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது. ஏன்னா குழந்தைங்க வந்து உங்கள்கிட்ட கண்ணுக்குன்னு வைத்தியம் வந்தீங்கன்னா நாங்கள் பிராணாயாமம் செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணோம், கண் எக்ஸசைஸ் பண்ணோம், தண்ணி குடிக்கணும், ஆமாம், டயட் தூங்கணும், ப்ளூரே வந்து அவாய்ட் பண்ணோம், ஒழுங்காக சாப்பிட்ணும். உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் மருந்து அப்படிங்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரியான மருத்துவர்கள், அதாவது நம்ம இந்த மாதிரியான மருத்துவர்கள் வந்து இந்த இன்கார்ப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த போலியாக போய் எதுலேயும் சிக்கிக்க மாட்டோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நானும் ஒரு அறிவியல் பூர்வமான ஒருத்தர் அப்படிங்கும்பொழுது போலியாக எதுலேயும் போய் சிக்கிடக்கூடாது, அறிவியல் ஆதாரங்கள் இல்லாமல் எதையும் பேசிடக்கூடாது அப்படிங்கிறது. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ரொம்ப அழகான எபிசோடாக இது மாறிடுச்சு. தேங்க்யூ.